ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜய் டிவியில் போடுற எல்லா சீரியலோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கிடைக்கும். பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன பட போகிறாங்க பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ராதிகா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ராதிகா வராங்க, பாக்கியா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடுகு தாளி வச்சோடனே படார்னு வந்து பார்த்திங்கன்னா வாந்தி எடுக்க விட்றாங்க. இது என்ன, எப்போ பார்த்தாலும் இப்போ பிள்ளை தாச்சு பொண்ணு மாதிரி வாந்தி எடுக்க விட்றாங்க. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செல்வி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து நினைக்கிறாங்க, ஓஹோ ஒருவேளை உண்மையிலே செல்வி சொல்கிற மாதிரி இருக்குமா, இதுக்கெடுத்தாலும் இவன் வாந்தி எடுக்கிறாளே, ஒருவேளை செல்வி சொல்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அதே சமயம் இனியா நிறைய ஃபோட்டோவை காட்டுறாங்க. இங்கே பழனிசாமி எங்கில் போட்டிருக்கான்னு பூமரங்கள் மாதிரி இருக்குமா அப்படிங்கிற இப்படிலாம் சொல்லாத, நமக்கெல்லாம் அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இப்படிலாம் அங்கிலை பற்றி தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் அனுப்புகிறாரு. உடனே அதை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்காரு. அதை அழித்து பாக்கியா அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து சேவ் பண்ணுறாரு. அப்புறம் கோபி வந்து கனவு கண்டுறாரு. ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய தூக்கிட்டு வர மாதிரி, எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பேத்தி சொல்கிற மாதிரி, செலியன் வந்து தம்பி அப்படின்னோன்னு, செலியனுக்கு தம்பி, ஆமாம் செலியனுக்கு தம்பி, குழந்தைகிட்ட போய் சித்தப்பா தானே அப்படின்னு சொல்லி ஏதோ கிண்டல் பண்ணுற மாதிரி வந்து கனவு கண்டுறாரு. உடனே அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா, என்ன உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இன்னும் இல்லை, சீக்கிரம் உங்கள் அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லுங்கள், பேரன் பறக்க போகுது, பேரனும் பேத்தியோ பறக்க போகுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதோடு இந்த சீரியல் வந்து முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் அடுத்த சீரியலை பார்க்கலாம். அடுத்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சின்னம்பருமகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தா தமிழை வந்து பயங்கரமாக வந்து மிரட்டுறாங்க. தாமரை வந்து நீ ஒன்று இந்த வீட்டில் வாழவே விடமாட்டேன், நீ எப்படி என் மாமா கூட இருக்கன்னு பார்த்துடலாம். சின்ன வயசுலேருந்து மாமாவை தான் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டுருக்கேன், ஆனால் திடீர்னு வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட விட்டுருவேண்ணா பார்த்துருவோம் அப்படி சொல்கிறாங்க. திடீர்னு அது பார்த்து தமிழ் வந்து பெருசாக சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சீரியல் நிறைய பார்ப்பேன், அதுலலாம் இப்படி தான் பேசுவாங்க, அந்த மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து போகிறாங்க. அடப்பாமை, இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன், ஆனால் கொஞ்சம் கூட பயப்படாமல் வந்து என்னை பற்றி சிரிச்சுட்டா போகிறேன், உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் மகாநதி சீரியலை பார்க்கலாம். மகாநதி சீரியலை என்ன போடப்படுறாங்க அப்படின்னா, மகாநதி சீரியலில் நகை நிறைய வாங்கி கொடுத்தாரு, நகையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லி நகையை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க பாருங்கள், எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் கான்ட்ராக்ட் ஒய்ஃபு நீங்கள் மட்டும் சொல்லலாமா, எனக்கு நகை பிடிக்கல, ஐயோ சரியாமல் சொல்லிட்டேம்மா, நகை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதம் நான் சம்பளம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த வீடை விற்க போகிறதுன்னா சொல்லுங்கள், இந்த வீடை நான் வாங்கணும் அப்படிங்கிறாரு. இந்த வீடை ஓன் சம்பளத்தில் வாங்க போறியா, பாயம் முண்டுக்கோ அப்படின்னு சொல்லி இவர் வந்து பயங்கரமாக வந்து திட்டிடுறாரு. அதுக்கப்புறம் காவேரியோட அம்மா வந்து அங்கேருந்து வாடகையை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஏழைகள் நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சுயமரியாதை இருக்குது, ரொம்ப நல்லவங்க சொல்லிட்டு சித்தப்பாவை சொல்கிறாரு. இதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எதுவுமே சொல்லாமல் வாயமுள்ள சிறகடிக்காசை சீரியலை பார்ப்போம். விஜயா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா வந்து உடம்பு சரியாமல் இருக்கான்னு, நீ சும்மா இருக்குது சரியில்லை, கோயிலில் போய் பூஜையை பண்ணுன்னு சொல்கிறாங்க. இல்லை மலேசியாவில் பிறந்த அவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ண தெரியாது அப்படி சொல்லிட்டு மீனா எவ்வளவோ சொல்கிறாங்க, ஆனால் கேட்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாலையெல்லாம் போட்டு அவங்க வந்து கையில் சூடனை ஏற்றி ஏற்றுறாங்க, ஏற்றி பெருமாளுக்கு போய் சுற்றி வந்து எல்லாம் செய்கிறாங்க. இல்லாத அப்பாவுக்கு இந்த ஆண்டி என்னெல்லாம் பாடாப்படுத்துகிறாங்க அப்படி சொல்லிட்டு ரோகிணி வந்து ரொம்ப நொந்து போகிறாங்க. இதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது பணமே இல்லை நம்மக்கிட்டன்னு மனோஜ் வருத்தப்படுறா. காதலி வந்து தூக்கிட்டு போனால அந்த பணம் அவளை தேடி பிடிச்சா கிடச்சிடும் சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காதலி வந்து சென்னைக்கு ரிசர்வேஷனுக்காக வந்திருக்காங்க, ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லி ரிசர்வேஷனுக்காக வந்திருக்காங்க. அது பார்ப்பாங்களா பணம்
அப்புறம் ஆகா கல்யாணம் தொடரில் பார்க்கலாம். ஐஸ்வர்யாவும் மகா வீட்டை விட்டு போகிறாங்க கேட்டதுக்கு, ஐஸ்வர்யா வந்து வீட்டை விட்டு வெளில போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஐஸ்வர்யா வீட்டை விட்டு போக முடியாது, நான் வரமாட்டேன், உனக்கு என்ன நீ போய்க்கோ அப்படி சொல்லி வந்து ஏசிடுறாங்க மகாவை. மகா வந்து வராமல் என்ன சொல்லணும்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் நான் பாடப்படுத்துவேன், ஏமாத்திட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு அந்த வீட்டிலையே இருக்கிறாங்க. நாலஞ்சு சீரியலை பற்றி பார்த்தேன், போட்டேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். செல்லம்மா சீரியல் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். செல்லம்மா சீரியலில் வந்து ஆர்த்தியோட அப்பா வந்து பார்க்குறாங்க நேகா. இந்த என் பையனுக்கு பொருத்தமானது வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி மட்டும்தான். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன் பேச்சை கேட்டு நான் என் பையனை கூட்டிகிட்டு போய் எனக்கு பையன் வந்து உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நேகா நீ தான், இதோட நிறுத்திக்கோ, என் விஷயத்தில் நீ தலையிட்ட, உன்னை சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அப்பா வந்து பயங்கரமாக வந்து நேகா வந்து திட்டுறாங்க. இதுக்கப்புறம் நேகா வந்து உன்னை சும்மா விடமாட்டேன், ஆர்த்தி உன்னை வாழ விடமாட்டேன், எப்படி வாழவே தெரியும், சித்து என்னை புறக்கணிச்சுட்டா, உனக்கு நான் எவ்வளவு உதவி செஞ்சிட்டேன், நான் வந்து உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கருவிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக மாமனார் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தியை வந்து ஏற்றுக்கிட்டாரு. ஏற்றின உடனே இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.